ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொது தேர்வில் 94.56 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 1 முதல் 22 வரை பிளஸ் டூ பொது தேர்வுகள் நடைபெற்றன. மொத்தம் 760,606 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 719,196 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தேர்ச்சி முடிவுகளை வெளியிடுவது வழக்கம். இந்த ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராமவர்மா தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.07% மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 96.44 விழுக்காடு மாணவிகளும் 92.37 விழுக்காடு மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டில் 94.03% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 0.53 விழுக்காடு பேர் தேர்ச்சி கண்டுள்ளனர். 3 பாலினத்தை சேர்ந்த ஒருவர் மட்டும் தேர்வெழுதிய நிலையில் அவரும் தேர்ச்சியடைந்துள்ளார். 125 சிறைவாசிகள் தேர்வெழுதிய நிலையில் அவர்களில் 115 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு முடிவுகள் மாணவ மாணவிகளுக்கு செல்போனில் குறுந்தகவல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் tnresults.nic.in மற்றும் dge.tn.government.in ஆகிய இணையதளத்திலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் கிடைக்க சற்று தாமதமாகும் என்பதால் இணையதளத்தில் கிடைக்கும் மதிப்பெண் நகலை பயன்படுத்தி கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க் ஷீட் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் தான், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் 1 வீக்கில். அதுக்கு பிறகு ரீவேல்யூஷன் டோட்டல் நாளைக்கே அப்ளிகேஷன் கொடுப்போம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.